உணர்வுகளுக்கு சிறகு கொடுக்கும் பொழுது உணர்வுகள் சுதந்திரமாக பறக்கின்றன. உணர்வுகளை சுதந்திரமாக்குவதற்காக மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில் சுதந்திரா பகுதி இன்றைய தினமும் காத்திருக்கு. இந்த பகுதி மூலமாக சுதந்திரமாக இயங்கக்கூடிய பெண்கள், பெண்கள் சுதந்திரமாக இயங்குவதற்கு என்னவெல்லாம் தேவைப்படுதோ அந்த மாதிரியான விடயங்களை தருவோம். நம்ம எல்லார் வீட்லேயும் ட்ரெஸ் அடிக்க வைக்கிறதுக்கு ஒரு கபட் இருக்கும். அந்த கபட்டில் ஒரு ரெண்டு நாளைக்கு நாங்கள் ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப நீட்டாக அடுக்கி வச்சுருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கபட்டை திறக்கும்போது அவ்வளோ ட்ரெஸ்ஸும் அப்படியே வந்து கீழே விழும். அதில் நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை தேடி எடுத்து அதை உடுத்திட்டு போயிட்டு அதுக்குள்ளே நாங்கள் ரொம்ப டயர்டாகிருப்போம். எதுக்கு இப்படி கஷ்டப்படணும்? எல்லாத்தையும் சரியாக நீட்டாக அடுக்கி வச்சுருந்தா நமக்கு அந்த ப்ராப்ளமே இருக்காது இல்லையா? அதுக்காக வீட்டில் கபர்டில் என்ன மாதிரியாக நாங்கள் ஸ்பேஸ் சேவ் பண்ணலாம், அதே நேரம் எப்படி ஈஸியாக களையாமல் ரொம்ப நாள் வச்சுருக்கக்கூடிய மாதிரி ட்ரெஸ்ஸை நாங்கள் மடித்து வைக்கலாம் அப்படின்றது இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த ஷாப்பில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க, அவங்க தான் வந்து எங்களுக்கு சொல்லித்தர போகிறாங்க என்னென்ன மாதிரியான ட்ரெஸ் மடித்து வைக்கலாம் அப்படின்றத பாருங்கள். நம்ம பட்டு சாரி மடிக்கிறதை பற்றி பார்க்க போகிறோம். பட்டு சாரி மடிக்கும்போது ரொம்ப பேருக்கு சாரி வாங்கிட்டு போகிற மாதிரி இல்லை, மடிக்க சில பேருக்கு தெரியவே தெரியாது. பட்டு சாரி மடிக்கும்போது ஈஸியான ஒரு விஷயம் ஹெட் பீஸ், அதாவது இங்கே போடுற துண்டு. ஹெட் பீஸில் கார்னரை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா இடையில இருக்க துண்டெல்லாம் விட்டுட்டு ஜக்கட் பீஸ் வரும் அந்த கார்னரையும் பிடிச்சி ஜாயின் பண்ணிவிட்டு இடையில இருக்க துண்டு, அதாவது பட்டு சாரில் வந்து நிறைய லைன்ஸ் வரும், அப்படின்னா மடிச்சிருந்த லைன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அந்த லைன்ஸை பிடிச்சி மடித்தாலே ஈஸியாக மடிச்சிடலாம். அதே மாதிரி பட்டு சாரியை வந்து சின்னதாக மடிங்க, முடிஞ்சளவு சின்னதாக மடிச்சிங்கன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அதே அந்த பட்டு சாரி மடிச்சிருந்த அந்த லைன்லே மடிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி சின்னதாக மடித்தா கொஞ்சம் உங்களுக்கு வைக்கிறதுக்கான இட வசதி இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபேன்சி சாரி. ஃபேன்சி சாரிங்கிறது இப்போ பட்டு சாரி மாதிரி அதை மடிக்கவே முடியாது, ஏன்னா அந்த மெட்டீரியல் வந்து ஜோர்ஜெட் மெட்டீரியலில் தான் ரொம்பவே வரும். அது நொழு நொழுன்னு வலுக்கிற மாதிரி தான் இருக்கும். எவ்வளோ நீட்டாக மடித்தாலும் கொஞ்சம் வைக்கிறதுக்கு கஷ்டம். அதை நீட்டாக வைக்கிறேன்னா அதை முடிஞ்சளவு கொஞ்சம் பெருசாக அகலமாக மடிக்கணும். அப்போ தான் ஃபேன்சி சாரி கொஞ்சம் யூஸ் பண்ணணும் ரொம்ப நாளைக்கு, அப்படின்னா டேமேஜ் ஆகாது பெருசாக. கொஞ்சம் முடிஞ்சளவு பெருசாக மடிச்சிங்கன்னா சரி.
சாரீஸ் என்ன மாதிரியாக மடிக்கிறது அப்படின்றத வந்து நீங்கள் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. பட்டு சாரீ என்ன மாதிரி மடிக்கிறது, ஃபேன்சி சாரீஸ் என்ன மாதிரியாக மடிக்கிறது, சில்க் சாரீஸ் என்ன மாதிரியாக மடிக்கிறது அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. அடுத்ததான் நாங்கள் பார்க்க போகிறது ஜீன்ஸ் எப்படி மடிக்கலாம் அப்படின்றது. பொதுவாக வந்து லேடிஸ் வியர் பண்ணுற ஜீன்ஸாக இருக்கலாம், ஜென்ஸ் வியர் பண்ணுற ஜீன்ஸாக இருக்கலாம், ரெண்டுமே வந்து வேறு வேறு டிஃப்ரெண்ட்டான மெத்தட் இருக்குது, நிறைய மெத்தடும் இருக்குது ஜீன்ஸ் மடிக்கிறதுல. ஸோ அதெல்லாம் எப்படி எந்தெந்த சந்தர்ப்பத்தில் எப்படி ஈஸியாக மடிக்கலாம் அப்படின்றது தான் அடுத்து நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து டெனிம். டெனிம் வந்து முடிஞ்சளவு வேறு வேறு டிசைனில், அப்படின்னா அழகான டிசைன் வேறு வேறு டிசைனில் நம்ம மடிச்சிக்கலாம். அதாவது டெனிமில் இப் துண்டு இருக்குல்ல, அதை மடித்து குல்ஃபி வரைக்கும் மடித்து கால் துண்டை மடித்து மறுபடியும் இப்புள்ளுக்கு போடணும். அந்த இப் துண்டை தூக்கிட்டு உள்ளுக்கு போடணும். அந்த நேரம் டெனிம் நீட்டாக அழகாக வரும். நீங்கள் கபர்டில் அடுக்கும்போதும் அப்படி அடுக்குனா அழகாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்க போகிற மடிப்பு வந்து பொதுவாக வீட்டில் பார்த்தீங்கன்னா கபோர்டில் வைக்க அப்படின்னா ரொம்ப தூக்கும் போதெல்லாம் பாரமாக விளங்குறது ஜென்ஸ்டர் டெனிம் தான். என்னென்னா அது ரொம்ப வெயிட்டாகவும் இருக்கும், பார்க்க பெருசாகவும் இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த மடிப்பு போட்டிங்கன்னா, அதாவது நார்மலாக கால் துண்டை மடித்து அந்த குல்ஃபிக்கிட்ட கொஞ்சம் மடித்து வச்சிங்கன்னா அழகாகவும் இருக்கும் பார்க்க கபோர்ட். அதோட டெனிம் இந்த ஜென்ஸ்டர் டெனிம் அப்படி மடித்தா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். நீங்கள் இப்போ பார்க்குற மடிப்பு வந்து நம்ம வீட்டில் கபோர்டில் வைக்கும்போது, அதாவது மடித்து எந்த ட்ரெஸ் மடித்து வச்சாலும் பின்னுக்கு ஒரு கெப் இருக்கும், ஒரு ஸ்பேஸ் இருக்கும், அது வந்து இல்லாமல் நீட்டாக அழகாக மடித்து வைக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி டெனிமாக நீட்டமாக மடிக்கலாம். அதாவது கால் பகுதியை கொஞ்சம் கட்டையாக மடித்து குல்ஃபியை மடித்து கொஞ்சம் நீட்டமாக மடித்து வைக்கலாம். அப்போ கொஞ்சம் பின்னுக்கு ஸ்பேஸும் இருக்காது, பார்க்க அழகாகவும் இருக்கும். இந்த மடிப்பு பார்த்திங்கன்னா நம்ம வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், இதை பார்த்து பழகிக்கலாம். உங்களுக்கு இந்த மடிப்பு வந்து எந்த நாளும் நம்ம மடிக்கிறது இல்லை. இது வந்து நம்ம பயணங்கள் எங்கேயாவது போகும்போது, அதாவது ட்ரிப் போகும்போது இல்லாட்டி வெளியில் எங்கேயாவது போகும்போது ஒரு சின்ன பேக் கொண்டு போகிறீங்கன்னா இந்த மாதிரி மடிச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய ட்ரெஸ் வைக்கலாம். அதாவது டெனிம்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும், பட் இந்த மாதிரி மடிக்கும்போது உங்களுக்கு நிறைய இடம் வரும். சின்ன பேக்காக இருந்தாலும் ஒரு நிறைய ஒரு ரெண்டு மூணு டெனிம் கூட வச்சு கொண்டு போகலாம். அந்தளவு சின்னதாக மடிக்கலாம் இந்த மாதிரி மடிக்கும்போது. இப்போ நீங்கள் பார்க்க போகிற மடிப்பு வந்து பட்டன்ஸ் எல்லாம் கொஞ்சம் பட்டன்ஸ்லாம் நீட்டாக விளங்கும். அதாவது நம்மக்கிட்ட நிறைய விதமான டெனிம் இருக்கும், ஒன் பட்டன் உள்ளது இருக்கும், ஃபுல்லாக சிப் உள்ளது இருக்கும், ஒபீஸ் பேண்ட் வச்சுருப்போம், அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி மடிச்சிங்கன்னா இந்த நிறைய பட்டன் உள்ள டெனிம் வச்சுருக்கோம் அப்படிங்கிறது டக்குன்னு பார்த்த உடனே விலகும். இல்லாட்டி கபர்டில் எல்லா ட்ரெஸ்ஸையும் போட்டு இழுத்து போடுறத விட இப்படி மடித்து வச்சிங்கன்னா இந்த டெனிம் தான் இருக்குது நம்மக்கிட்ட அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இன்னொரு விஷயம், கபர்ட் அழகாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிஷர்ட் மடிக்கிறது, இந்த மாதிரி மெத்தட் வந்து நீங்கள் ரொம்ப யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க, ஆனால் இனிமே இதை யூஸ் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து டிஷர்ட் மடிக்கிறதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்படி மடிச்சிங்கன்னா குயிக்காக மடிச்சிடலாம். ஷல்வாஸில் நிறைய வெரைட்டியான ஷல்வாஸ் இருக்குது, ஆனால் நாங்கள் கன்ஃபியூஸ் ஆகுறது ஃப்ராக் ஸ்டைலில் வர ஷல்வாஸை மடிக்கிறதுக்கு தான். அந்த ஷல்வாஸை வந்து எப்படி ஈஸியாக மடிக்கலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம்.
இதுவரைக்கும் எங்களுடைய நிகழ்ச்சியில் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் என்ன மாதிரியாக குயிக்காக மடிக்கலாம், அதே நேரம் ஒரு சின்ன ஸ்பேஸில் என்ன மாதிரியாக நிறைய உடுப்புகள் மடித்து வைக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்துருப்போம். ஸோ நீங்களும் பார்த்து இதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.